நீங்கள் ஆகாஷ் லேபோட சேர்ந்து பிராண்ட் அட்வர்டைசிங் இனி அதர் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க கீழே இருக்க மெயில் அடிக்கு மெயில் பண்ணுங்க. I'm very happy. Start pitching. கோயம்புத்தூர் சூலூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து 1.5 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ திவ்யா பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. நானும் கோயம்புத்தூரில் நிறைய இடத்துல ரவுண்ட் அடித்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீ திவ்யா பேக்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பிரான்ச் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து காலையில் 4:30 போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கடை வந்து கண்ணில் தென்பட்டுச்சு. சரி போய் ஒரு காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். போய் சுற்றி பார்த்தா நிறைய ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. சாக்லேட்ஸாக இருக்கட்டும், ஸ்வீட்ஸாக இருக்கட்டும், காரம் ஐட்டமாக இருக்கட்டும், ஐஸ்கிரீமாக இருக்கட்டும், ஜூஸ் ஐட்டத்திலேருந்து எக்கச்சக்கமான ஐட்டம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு 4:30 என்னடா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி நம்மளுக்கு ஒரு காஃபி குடித்தாலே போதும், ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே கடையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. சாத்துக்குடி ஜூஸில் இருந்து கோதுமையில் செஞ்ச தேங்காய் பண்ணுலாம் வச்சுருந்தாங்க. என்னடா வித்தியாசமான ஐட்டம்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நமக்கு காஃபி வந்துருச்சு, அதை குடிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த காஃபியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. செம திக்னஸ்ஸாக இருந்தது. என்னடா ஆகாஷ் இந்த வீடியோவில் உன் ஃபேஸை காட்டவே இல்லை அப்படின்னு பார்ப்பீங்க. காலையில் 4:30 சரியான தூக்கம், அதனால தான் நான் வந்து என்னோடய ஃபேஸே காட்டலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் வந்து இந்த பேக்கரியில் வந்து சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.